கோதை எதுக்கெடுத்தாலும் தொழிலாளிங்க தொழிலாளிங்கன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுவேளை, இன்னைக்கு அந்த தொழிலாளிங்களே வந்து உன்னை அசிங்கப்படுத்த போகிறாங்க, அதை பார்த்து இந்த சந்திரகலா பார்த்து ரசிக்க போகிறேன் அப்படின்னு சந்திரகலா பேசிக்கிட்டு இருக்காங்க. கோதை வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் சாப்பாடு செய்ய வரவங்கள சந்திரகலா ஃபோன் பண்ணி போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி கோதை வீட்டில் எல்லாத்துக்குமே விருந்து. அப்போ சமைக்க வரலாட்டினா எல்லாருமே வந்து கோதையை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு சந்திரகலா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சமையல் கான்ட்ராக்டர் வந்து கோதைக்கு கால் பண்ணி என்னால் வர முடியாது மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதனால் மனசு உடஞ்சி போய் கோதை உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வா வீட்டுக்குள்ளே போய் யோசிக்கலாம், மனசு உடஞ்சி போகாத யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஃபேமிலிஸ் வந்து ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம சமையல் பண்ணலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பாக்கியலட்சுமி ஃபேமிலி உள்ளே என்ட்ராகி சமையலை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாங்க. சந்திரகலா கோதை அசிங்கப்பட போகிறத பார்க்குறதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக காரில் வந்து இறங்குறாங்க. காரில் வந்து இறங்கினோன்னு கோதை சொல்கிறாங்க, வாங்க சம்பந்தி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே போனோன்னா சந்திரகலா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க, ஏன்னா எல்லா சாப்பாடுமே ரெடி ஆயிருக்கு. அப்போ கோதை சொல்கிறாங்க, நீங்கள் தான் உங்கள் கையால் மொத பரிமாறணும், அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பரிமாறுங்க சம்பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.